காலையில் எத்தனை மணிக்கு எழுவது? தவறாமல் எல்லா நாளும் எழ வேண்டும், விடுமுறை நாட்களிலும் எழ வேண்டும். காலையில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை என்ன செய்வீர்கள்? 6 லிருந்து 7 வரை என்ன செய்வீர்கள்? பள்ளிக்கு செல்வது எப்போது? பள்ளியிலிருந்து வந்தால் இளைப்பாறுவது எப்போது? படிப்பது எப்போது என்று ஒரு அட்டவணையை மட்டும் தயார் செய்து கொள்ளாமல் 1ஆம் தேதி டிசம்பர் எதை படிப்பது? தயவு செய்து ஒரே பாடத்தை நாள் முழுவதும் படிக்காதீர்கள். இந்த 6 படிகளையும் யார் ஒருவர் சரியாக செய்கிறாரோ அவர் இந்த தேர்வில் நிறைய மதிப்பெண்களை செம்மையாக பெறலாம், மகிழ்ச்சியாக பெறலாம். தன்னை வருத்தி கொண்டு படிப்பது வேறு, மகிழ்ந்து கொண்டு படிப்பது வேறு. நான் வருத்தி கொண்டு படிப்பதற்கு ஒருபோதும் துணையாக இருக்க மாட்டேன், மகிழ்ச்சியாக படிப்பதற்குத்தான் நான் உங்களுக்கு இவற்றையெல்லாம் சொல்லுகிறேன். முதலில் உங்களுடைய விழிப்புணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். நான் என்கிற ஜென் துறவி இருந்தார். அவரை மழைக்காலத்தில் ஒருவர் சந்திக்க வந்தார். அவரை பார்த்து நான் என் கேட்டார், நீங்கள் வெளியே உங்கள் குடையையும் செருப்பையும் விட்டுவிட்டு வந்தீர்களே, குடையை செருப்பின் வலப்பக்கம் வைத்தீர்களா இடப்பக்கம் வைத்தீர்களா என்று. அவர் நினைத்தார், இதுவெல்லாம் ஒரு கேள்வியா என்று. நான் என் சொன்னார், நீங்கள் செருப்பை விடுகிற போது கூட விழிப்புணர்வோடு விட வேண்டும், அப்போதுதான் நீங்கள் மெய்ஞானம் அடைய முடியும் என்று. இன்றிலிருந்து காலையிலிருந்து இரவு வரை என்ன செய்தீர்கள் என்பதை படுக்க போகும்போது தயவு செய்து ஒரு முறை திரும்பி நினைவுபடுத்துங்கள். காலையில் எழும்போது வலது காலை முன்னே வைத்தீர்களா, இடது காலை கீழே வைத்தீர்களா? நீங்கள் அதற்கடுத்தது என்ன செய்தீர்கள்? அதற்கு பிறகு எப்போது சாப்பிட்டீர்கள்? என்ன படித்தீர்கள்? யார் யாரை சந்தித்தீர்கள்? ஆசிரியர் என்ன பாடம் நடத்தினார்? இப்படி காலையில் தொடங்கி தூங்கப் போகும் வரை எவற்றையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று நினைவுபடுத்தி பாருங்கள். 4வது நாளே நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்படுவதை பார்ப்பீர்கள். உலகத்திலே ஒரு போட்டி நடத்தப்படுகிறது, நினைவாற்றலுக்கு என்று ஒரு போட்டி. அதிலே கலந்து கொண்ட இந்தியர் ஒருவர் தன்னுடைய அனுபவங்களை பற்றி கூறுகிற போது, எனக்கு ஒன்றும் அபரிமிதமான நினைவாற்றல் இல்லை, நான் பிறக்கிற போதே நினைவாற்றலோடு பிறக்கவில்லை, மாறாக நான் வளர்த்து கொண்டேன், எதை செய்தாலும் விழிப்புணர்வுடன் செய்வேன் என்று சொன்னார். எனக்கு ஒரு சின்ன கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு பெரிய மடாலயம், அதிலே ஓர் இளந்துறவி சேர்வதற்காக வருகிறார். புத்த மடாலயத்தில் இருக்கிற அந்த தலைமை துறவி அந்த இளந்துறவியிடம் சொல்லுகிறார், நீ எதற்காக இங்கே வந்தாய்? நான் இங்கே உங்களிடம் சீடனாக சேர்வதற்கு வந்தேன். சேர வேண்டும் என்றால் விழிப்புணர்வு தேவையாயிற்றே என்று கேட்டார். எனக்கு விழிப்புணர்வு போதிய அளவு இருக்கிறது. அப்படி என்றால் நீயும் இந்த மடாலயத்தில் உள்ள இன்னொரு துறவியும் சதுரங்கம் விளையாட வேண்டும். யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர்களுடைய உயிர் தப்பும். நீ வெற்றி பெற்றால் இங்கே சேர்த்து கொள்ளப்படுவாய், நீ தோல்வியுற்றால் உன் தலை வெட்டப்படும், அவர் தோல்வியுற்றால் அவர் தலை வெட்டப்படும் என்றார். சரி என்று சவாலை ஒத்துக்கொண்டு இவர் அமர்ந்து அவரோடு சதுரங்கம் விளையாடினார். விளையாடும் போது ஒவ்வொரு முறையும் மிகவும் கவனமாக அந்த காய்களை நகர்த்தினார், விழிப்புணர்வோடு அவற்றை எடுத்து வைத்தார். ஒரு கட்டத்தில் இருவேரும் சமநிலையில் இருந்தார்கள். அப்போது இவர் சாமர்த்தியமாக ஒரு காயை நகர்த்தி எதிராளியின் ராணியை வெட்டிவிட்டார். சதுரங்கத்தை பொறுத்தவரையும் தெரியும் உங்களுக்கு, ராஜாவை விட ராணிக்குத்தான் அதிக மதிப்பு, அதிக ஆற்றல். பல இடங்களில் ராஜாக்களை விட ராணிகளுக்குத்தான் அதிக ஆற்றல் என்பதை சதுரங்கம் சொல்லித் தருகிறது. ஆகவே வெட்டுப்பட்டவுடன் எதிரே இருக்கிற அந்த மடாலயத்தின் துறவி தோற்றுத்தான் போவார் என்பது முடிவாகிவிட்டது. அந்த நேரத்தில் பார்த்தார் இந்த இளந்துறவி, பாவம் இந்த மடாலயத்தின் துறவி கழுத்தை நமக்காக இழக்க வேண்டுமா? அவர் இவ்வளவு நாட்கள் இங்கே இருக்கிறார்,
விரைவில் மெய்ஞானம் பெற்றுவிடுவார். அதற்கு பதிலாக நாம் இழக்கலாம் என்று வெற்றி பெறுவதாக இருந்த இந்த புதிய துறவி தோல்வியுறுவதற்காக விளையாட ஆரம்பித்தார். தலைமை துறவி நிறுத்தினார், போதும், இருவருமே வெற்றி பெற்று விட்டீர்கள், உன்னை சேர்த்துக் கொள்கிறேன் என்று. விளையாட்டாக இருந்தாலும் சரி, தேர்வாக இருந்தாலும் சரி, நமக்கு முக்கியமானது விழிப்புணர்வு. அதனால் படிக்கிற போது இனிமேல் எவ்வளவு நேரம் படிப்பது என்பது முக்கியமல்ல. சில பேர் புத்தகத்தை வைத்துக் கொண்டே வேற எதையாவது யோசித்துக் கொண்டிருப்பார்கள். என்னிடம் பல மாணவர்கள் கேட்கிறார்கள், படிப்பது மறந்து போகிறது, ஏன் என்று. மூன்று காரணங்களினால் தான் மறந்து போகிறது. ஒன்று, டிகே த்ரூ டிஸ்யூஸ். இரண்டாவது, டிஸ்ட்ராக்ஷன். மூன்றாவது, டிஸ்இன்ட்ரெஸ்ட். ஒரு செய்தியை தொடர்ந்து நினைவுபடுத்தி கொண்டே இருந்தால் மட்டுமே அது நினைவில் இருக்கும். உதாரணமாக, உங்களுடைய நண்பருடைய அலைபேசி நம்பர் எண்ணை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினால் நினைவில் இருக்கும். அவர் எண் மாறிவிட்டது என்றால் பழைய எண் நினைவிலே இருக்காது, ஏனென்றால் அதை நாம் பயன்படுத்துவதில்லை. அதனால்தான் நீங்கள் வார நாட்களில் படிப்பதை வாரத்தின் இறுதியில் ஒரு முறை திருப்புதல் வேண்டும், ரிவைஸ் செய்வது அவசியம். எதையெல்லாம் படிக்கிறீர்களோ அதை அழுத்தமாக வார இறுதிகளில் நீங்கள் திருப்புதல் செய்ய வேண்டும். மிகச் சிறந்த மதிப்பெண் பெறுகிற மாணவர்களுக்கும் குறைவாக மதிப்பெண் பெறுகிற மாணவர்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், வார நாட்களில் இருவருக்கும் ஒரே நேரம்தான் கிடைக்கிறது. ஆனால் வார இறுதிகளில் நன்றாக படிக்கிற மாணவர்கள் அதிக நேரத்தை படிப்பதற்காக செலவு செய்கிறார்கள், படித்ததை திருப்புதல் செய்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் வாசிப்பவை அனைத்தும் அவர்களுடைய ஆழ்மனத்திலே சென்று தங்கிவிடுகிறது. ஓவர் லேர்னிங் என்று சொல்வது திரும்ப திரும்ப வாசிப்பது, நினைவில் விடுபடாமல் அவற்றை பதிய வைத்துக் கொள்வது. இதை செய்தால் டிகே த்ரூ டிஸ்யூஸ் வராது. படிக்கிற போது புத்தகத்தில் தான் கவனம் இருக்க வேண்டும். இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்கின்றன. முதலாவதாக நீங்கள் படிப்பதற்கான ஓர் அட்டவணையை தயார் செய்யுங்கள். இந்த 3 மாதங்களில் முழு பாடத்திட்டத்தையும் படிப்பதற்கு இன்று என்ன படிப்பது, நாளை என்ன படிப்பது, நாளையிலிருந்து ஆரம்பிங்கள். 1ஆம் தேதி டிசம்பரிலிருந்து என்ன நேரத்தை வைத்துக் கொள்வது, தினமும் காலையில் குறிப்பிட்ட நேரத்தில் எழ வேண்டும். ஏனென்றால் நம்மிடம் ஒரு உயிரியல் கடிகாரம் இருக்கிறது, பயோலாஜிக்கல் கிளாக். நீங்கள் 21 நாட்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்தால் 22வது நாள் அலாரம் வைக்காமலேயே எழுந்து விடுவீர்கள். ஏனென்றால் உங்கள் உயிரியல் கடிகாரம் செயல்பட ஆரம்பித்து விட்டது என்று பொருள். காலையில் எத்தனை மணிக்கு எழுவது, தவறாமல் எல்லா நாளும் எழ வேண்டும், விடுமுறை நாட்களிலும் எழ வேண்டும். காலையில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை என்ன செய்வீர்கள், 6லிருந்து 7 வரை என்ன செய்வீர்கள், பள்ளிக்கு செல்வது எப்போது, பள்ளியிலிருந்து வந்தால் இளைப்பாறுவது எப்போது, படிப்பது எப்போது என்று ஒரு அட்டவணையை மட்டும் தயார் செய்து கொள்ளாமல் 1ஆம் தேதி டிசம்பர் எதை படிப்பது. தயவு செய்து ஒரே பாடத்தை நாள் முழுவதும் படிக்காதீர்கள். ஒன்றை திரும்ப திரும்ப படித்தால் அயர்ச்சி ஏற்படும். உதாரணமாக சிறிது நேரம் நீங்கள் இயற்பியல் படித்தால் சிறிது நேரம் நீங்கள் வேதியியல் படியுங்கள், வேதியியல் படித்த பிறகு சிறிது நேரம் உயிரியல் படியுங்கள். இப்படி மாற்றி மாற்றி படிப்பது உங்களுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்தும். வார இறுதியில் அந்த வாரம் படித்ததை திருப்புவதற்காக அட்டவணை தயாரித்துக் கொள்ளுங்கள். படிக்கும் போது டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படக்கூடாது. அதற்கு எப்போதுமே படிப்பதற்கென்று ஓர் இடத்தை முடிவு செய்து கொள்ளுங்கள். அந்த இடத்திற்கு சென்றால் முதல் 5 நாட்கள் சற்று கவனம் சிதறும். ஆனால் 6வது நாளிலிருந்து அந்த இடத்தில் அமர்ந்தாலே தானாக உங்களுக்கு படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும். ஒருபோதும் படுக்கையிலே படுத்து கொண்டு படிக்காதீர்கள். ஏனென்றால் படுக்கையிலே படுத்து கொண்டு படித்தால் தூக்கம் வருவது மட்டுமல்ல, படுக்கையிலே படுத்து கொண்டு படித்தால் தூக்கம் வராமலும் போய்விடும். படுப்பதற்கு மட்டும் படுக்கை, மனத்தை ஒருமைப்படுத்துவதற்கு ஓரிடம்,
படிப்பதற்கு ஓரிடம், அந்த இருக்கையிலே அமர்ந்தாலேயே உங்களுக்கு படிக்கிற எண்ணம் வந்துவிடும். அப்போது தானாக அருகிலே எது நடந்தாலும் உங்கள் கவனம் சிதறாமல் இருக்கும். அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து முக்கியமானது, படிக்கிற போது ஆர்வமில்லாமல் படிப்பது. எப்போதுமே ஆர்வம் வர வேண்டும் என்றால் நீங்கள் எதை படிக்கிறீர்களோ அதை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துங்கள். படிப்பதால் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும் என்று நினைத்து கொண்டு படியுங்கள். நிறைய மாணவர்களிடம் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கின்றன. படிக்கிற போது நான் நன்றாக படிக்க மாட்டேன், எனக்கு கணிதம் வராது, நான் நிறைய மதிப்பெண்கள் பெற மாட்டேன் என்றெல்லாம் அவர்கள் எதிர்மறை எண்ணங்களோடு படிக்கிறார்கள். அவற்றை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். ஆக்கப்பூர்வமான எண்ணத்துடன் படியுங்கள். தினமும் உங்களுக்கு காலையில் ஒரு பயிற்சியை சொல்லித் தருகிறேன். காலையில் எழுந்ததும் கண்களை நன்றாக மூடுங்கள். மூச்சை உள்ளே இழுத்து வெளியே 3 முறை விடுங்கள். பிறகு இன்று நான் படிக்கப் போவதெல்லாம் என் நினைவிலே தங்கும், நான் நன்றாக படிப்பேன், எனக்கு மறதி ஏற்படாது என்று 5 நிமிடம் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை மனத்திலே விதியுங்கள். அதே போல இரவு படுக்க போகும்போது தேர்வு அறைக்குள் நுழைவதைப் போல கற்பனை செய்யுங்கள். அங்கே உங்களுக்கு வினாத்தால் விநியோகிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வினாவும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. மிகவும் ஆழமான பதில்களை அழகாக விடைத்தாளில் எழுதுவதைப் போல கற்பனை செய்யுங்கள். எல்லாவற்றையும் சிறப்பாக எழுதிவிட்டு தேர்வு அறையிலிருந்து வெளியே வருவதைப் போல நினையுங்கள். இதை மாத்திரம் தினமும் படுக்க போவதற்கு முன் செய்யுங்கள். காலையில் படிப்பதைப் போலவும் இரவு தேர்வு எழுதுவதைப் போலவும் நீங்கள் காட்சிப்படுத்துங்கள். இதற்கு பெயர் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன். யாரெல்லாம் இதை செய்கிறார்களோ அவர்களுக்கு தேர்வு குறித்த பயமே வராது. ஆனால் தினமும் செய்ய வேண்டும். இதற்காக 10 நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்க வேண்டும். அப்படி செய்தால் இந்த தேர்வுக்கு நீங்கள் அழகாக தயாரிக்கலாம். அது மட்டுமில்லாமல் வாய்ப்பு கிடைக்கிற போது ஒரு முழு தேர்வை எழுதி பயிற்சி செய்யுங்கள். அப்போது நேரத்தை எப்படி ஒதுக்குவது, எந்த வினாவிற்கு எவ்வளவு ஒதுக்குவது என்று தெரியும். தேர்வு வருகிற போது நல்ல உணவை உண்ணுங்கள். தயவு செய்து காலையில் உணவு உண்ணாமல் இருந்து விடாதீர்கள். ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள். அதுவும் வெயில் காலம் வருகிறது என்பதனால் நிறைய இளநீரும் மோரும் குடியுங்கள். வெளியிலே இருக்கிற உணவகங்களில் கண்ட தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடாதீர்கள். முடிந்தால் மருத்துவரிடம் சென்று டைஃபாய்டு போன்றவை வராமல் இருப்பதற்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்கள். செயற்கையாக விழித்து படிக்காதீர்கள். தேர்வுக்கு அறைக்குள் நுழைந்ததும் நீங்கள் வினாத்தாளை வாங்கியதும் கண்களை மூடி மூச்சை 3 முறை உள்ளே இழுங்கள், வெளியே விடுங்கள். பதற்றம் தனியட்டும். விடைத்தாளிலே நீங்கள் ஒவ்வொரு வினாவிற்கும் அழகாக நேரத்தை வகுத்து கொண்டு எழுதுங்கள். ஒவ்வொரு வினாவிற்கும் எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருப்பீர்கள். அதன்படி நேரத்தை ஒதுக்கி 10 மணிக்கு தொடங்குகிறது என்றால் 10:05 வரை எந்த வினாக்களை எழுத வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். 10:05 ஒரு வினாவிற்கு 10 நிமிடம் ஒதுக்க வேண்டும் என்றால் 10:15 முடித்து விடுங்கள். அடுத்தது 5 நிமிடம் என்றால் 10:20 முடித்து விடுங்கள். இப்படி குறிப்பிடப்பட்டுள்ள நேரத்தில் முடித்து எல்லா வினாக்களையும் செம்மையாக செய்துவிட்டு நீங்கள் தேர்வை முடிக்க வேண்டும். ஒருவேளை ஏதேனும் ஒரு வினாவிற்கு தெரியாமல் போய்விட்டால் அதிலேயே நிற்காமல் அடுத்த வினாவிற்கு போங்கள். நான் சொன்னதைப் போல உங்களுடைய ஆழ்மனத்திலிருந்து விடை மேலே மிதந்து வரும். அப்போது நீங்கள் எழுத முடியும். ஞாபக சக்தி என்பது வேறு எதனாலும் வருவதில்லை, ஆர்வத்தோடு படிப்பதால் வருகிறது. ஒவ்வொரு தேர்வையும் முடித்த பிறகு வெளியே வந்து நடந்து முடிந்த தேர்வை பற்றி யாரிடமும் நீங்கள் விவாதிக்காதீர்கள். ஏனென்றால் ஏதேனும் ஒரு விடை தவறாக போய்விட்டது என யாராவது சொன்னால் உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டு அடுத்த தேர்வுக்கு படிக்க முடியாமல் போய்விடும். எனவே படித்ததை எழுதிவிட்டு நேரடியாக வீட்டுக்கு சென்று இளைப்பாறிவிட்டு அடுத்த தேர்வுக்கு செல்லுங்கள். தேர்வை எதிர்கொள்வதற்கு தேவை தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, விழிப்புணர்வு, உழைப்பு. இவற்றை நீங்கள் சரிசமமாக வகுத்து கொண்டால்
தேர்வில் நிச்சயம் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, உயர்ந்த மதிப்பெண்களையும் பெறலாம். தேர்வை நீங்கள் ஏதோ காளையை அடக்குவதைப் போல நினைக்காதீர்கள். அது புத்தகங்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்வதாலும், நாம் பாடங்களை நேசிப்பதாலும், விழிப்புணர்வுடன் இருப்பதாலும் மிகவும் எளிதாக கைகூடும் என்பதை மனத்தில் வைத்து இங்கே வந்திருக்கிற வல்லுநர்கள் சில உத்திகளையெல்லாம் உங்களுக்கு சொல்வார்கள். கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இதை போன்ற வாய்ப்பு எல்லா மாணவர்களுக்கும் கிடைப்பதில்லை. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் பிளஸ் டூ படிப்பதில் முதல் அணியாக சேர்ந்தேன். நாங்கள் தான் முதல் முதலில் பிளஸ் டூ வகுப்பு தேர்வை எழுதினோம். நாங்கள் பிளஸ் டூ படிக்கிற போது இதுபோல எந்த வகுப்பும் இல்லை. எப்படி வினா வரும் என்றே தெரியாது, எப்படி விடை எழுத வேண்டும் என்றே தெரியாது. எங்கள் பள்ளியும் புதிது, பரிசோதனை கூடங்கள் பெரிதாக இல்லை, ஆசிரியர்களும் புதிது, எல்லோரும் புதிதாக இருந்து இந்த தேர்வை எதிர்கொண்டோம். ஆனால் நீங்கள் இத்தனை பேர் வழிகாட்டுதலோடு இந்த படிப்பை மேற்கொள்ள இருக்கிறீர்கள். நம்பிக்கையாக படியுங்கள், ஆர்வமாக படியுங்கள், சீராக உங்களுடைய அட்டவணையை வகுத்து கொண்டு படியுங்கள். வெற்றி உங்களை முத்தமிடும், வாழ்க்கை உங்களை உயரத்தில் கொண்டு போய்விடும். படிப்பு என்பது மதிப்பெண்களுக்காக மட்டுமில்லை, அதை தாண்டி அறிவை வளர்த்து கொள்வதற்காகவும், பின்னால் உங்கள் அறிவை கொண்டு இந்த சமூகத்தில் உங்களால் முடிந்த விளக்குகளை ஏற்றி இருட்டை விரட்டி வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக என்று கூறி உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.